உங்களுக்காக வழங்குவது மசாலா சுத்தம் தரம் பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகை மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் தேடப்பட்டு வந்த இரு ஆடவர்கள் கைது கோவிட் கிருமி தொற்றால் அதிக பாதிப்புக்குள்ளான பந்தாய் கம்போங் பாசியரில் விதிக்கப்பட்ட இஎம்சிஓ உத்தரவை மீறி கட்டுப்படுத்தப்பட்ட வளாகத்திலிருந்து வெளியேறிய இரண்டு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் வலைதளங்களில் அவ்விரு ஆடவர்களும் ராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த முள்வேலிகளை தாண்டி வளாகத்தை விட்டு வெளியேறிய காணொலி தொடர்பான விசாரணைக்காக அவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக பிரிக்வீல்ஸ் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அனுவார் குமார் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய ஆடவர்கள் மீது போதைப்பொருள் திருட்டு வழிப்பறி போன்ற குற்றப்பதிவுகள் ஏற்கனவே உள்ளதாக அவர் தெரிவித்தார் சட்டையை கொண்டு சாமர்த்தியமாக முள்வேலியை கடந்து சென்ற அந்த ஆடவர்களால் அங்கு போடப்பட்ட முள்வேலி சேதாரத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவும் அவர்களைப் போன்று பொதுமக்கள் யாரும் வெளியே செல்வதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்றும் அனுபா கேட்டுக்கொண்டார் மலேசிய பாதுகாப்பு மன்றம் கேமரன் மலையில் இஎம்சிஓ அறிவித்திருக்கும் இவ்வேளையில் தங்களின் தோட்டங்களுக்கு சென்று காய்கறிகளை அறுவடை செய்ய இயலாத நிலையில் இருப்பதாக அங்குள்ள காய்கறி தோட்ட வியாபாரிகள் மனம் குமுறுகின்றனர் ஜூலை பதினொன்றாம் தேதி வரை தனது காய்கறி தோட்டத்திற்கு சென்று காய்கறிகளை அறுவடை செய்ய அனுமதி இல்லாததால் காய்கறிகளை குப்பையில் கொட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக காய்கறி தோட்ட உரிமையாளரான லாவ் வெங் சோ தெரிவித்துள்ளார் காய்கறிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் அறுவடை செய்துவிட வேண்டும் குறிப்பாக தக்காளி பழங்களை இரண்டரை மாதத்திற்குள் அறுவடை செய்துவிட வேண்டும் என்பதால் இஎம்சிஓ உத்தரவின் காரணமாக தன்னால் காய்கறி தோட்டத்திற்கு செல்ல இயலாததால் காய்கறிகள் கண்முன்னே விரயமாக போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் கிருமிால் பாதிக்கப்பட்டு ஆசிரமத்தில் தங்கி தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் காய்கறி தோட்ட தொழிலாளிகளை கோவிட் கிருமி தொற்றுக்கான தனிமைப்படுத்திக் கொள்ளும் மையங்களுக்கு அனுப்பப்பட்டால் நாங்கள் பயம் இன்றி தோட்ட வேலைகளில் கவனம் செலுத்த இயலும் என்று ஃப்ரீ மலேசியா டுடேவில் லாவ் தெரிவித்துள்ளார் தனியார் நிறுவனங்களால் தொழிலாளிகள் வேலைநிறுத்தம் நிறுத்தம் செய்யப்படுவதும் தொழிலாளிகளுக்கு மாதச்சம்பளம் வழங்காமல் இருப்பதுமான இரு விவகாரங்கள் தொடர்பாக அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று மலேசிய தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் கமாருல் பஹாரின் கேட்டுக்கொண்டுள்ளார் தொழிலாளிகளுக்கு முறையான மாத சம்பளம் வழங்காமல் இருப்பது தொடர்பாக அரசாங்கம் அக்கறை காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அண்மையில் சபா ஃபாரஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் செங்கியான் பிரிகாட் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு மூன்று மாத சம்பளம் வழங்கவில்லை என்றும் உணவுக்கே வழியின்றி அவர்கள் வெள்ளை கொடியை வீட்டின் முன் வைத்து அரசாங்கத்தின் கவனத்தை பெற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோவிட் கிருமி தொற்று காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாட்டினால் பலர் வேலை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் மலேசிய அரசாங்கம் தொழிலாளிகளின் மாத சம்பளம் வழங்குதல் குறித்து அலட்சியமாக இல்லாமல் உடனே நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஸ்லாங்கூரில் கோவிட் கிருமி தொற்று பரவலுக்கு மிக முக்கியமான காரணமாக எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றாமல் நடத்தப்பட்ட கையுறை தொழிற்சாலைதான் காரணம் என்று ஒரு பெண்மணி கருத்து தெரிவித்த காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அந்த காணொளி தொடர்பாக போலீசார் அப்பெண்மணியிடம் விசாரணை மேற்கொள்ள அழைக்கப்படுவார் என்று பெட்டாலிங் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஃபகருடின் தெரிவித்துள்ளார் நான்கு நிமிடம் கொண்ட அந்த காணொலியில் பேசிய பெண்மணி தன்னை அரசு சார்பற்ற இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் என அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த கையுறை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் கோவிட் கிருமி தொற்றுக்கு ஆளானவர்களை தங்கியிருந்த தொழிலாளிகளின் ஆசிரமத்திலிருந்து இஎம்சிஓ காலகட்டத்தில் வேலை செய்ய ஏதுவாக இருக்க அவர்களை அருகில் உள்ள தங்கும் விடுதியில் தங்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அதே வேளையில் கையுறை தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள் மத்தியில் இறப்பு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அதனால் அவர்கள் தங்கியிருக்கும் ஆசிரமத்தை சுற்றி இஎம்சிஓ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அந்த கையுறை தொழிற்சாலையை நிர்வாகத்தினர் இயக்கிக் கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு வார காலத்திற்கு இஎம்சிஓ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பெட்டாலின் ஜெயாவில் அமைந்துள்ள கோட் அடுக்குமாடி பகுதியில் வாழும் மக்களுக்கு கோவிட் கிருமி தொற்றுக்கான பரிசோதனையை சுகாதார அமைச்சு மேற்கொண்டது சுகாதார அதிகாரிகள் கோட் அடுக்குமாடியில் வசிப்பவர்களின் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களிடம் பரிசோதனையை மேற்கொண்டனர் மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது வீடுகளில் வசிக்கும் பதினேழாயிரம் பேருக்கு கோவிட் கிருமி தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அங்கு வசிக்கும் மக்களுக்கு தடுப்பூசி வழங்க திட்டமிட்டுள்ள திட்டத்தை பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட தகராற்றினால் கோபமுற்று ஒரு வயது குழந்தையை பாரங்கத்தியால் தாக்கியதால் தலையில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு அக்குழந்தை பலியானது ஜெராம் கம்போங் வாரித் மகாங்கில் உள்ள ஒரு வீட்டில் மதியம் பனிரெண்டு மணி அளவில் மைத்துனரை தாக்க வந்த இருபது வயது ஆடவர் பாராங்கத்தியால் தாக்க வந்தபோது அது தவறி குழந்தையின் தலையில் பட்டு குழந்தை இறந்து விட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான தர செயல்பாட்டு முறை நிபந்தனைகளை மீறிய அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது அவர்களில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் முப்பத்தி எட்டு பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் தொன்னூற்றி ஒரு பேரும் மை சஜாத்ரா அல்லது வாடிக்கையாளர்கள் பதிவேட்டில் பதிவு செய்யாதவர்கள் எழுபத்தி எட்டு பேரும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று பேரும் மாநிலம் மற்றும் வட்டார எல்லைகளை அனுமதியின்றி கடந்தவர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரும் இதில் அடங்குவர் கொரோனா பரவலினால் பொருளாதார துறைகள் முடங்கிய நிலையில் பலர் வேலை இழப்புக்கு ஆளாகி வருமானத்தை இழந்துள்ளனர் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு உணவுக்கு கூட வழியின்றி எண்ணற்றோர் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் இத்தகைய இக்கட்டான சூழலில் மனித நேயமிக்க உள்ளங்களுடன் இணைந்து திசைகள் தொலைக்காட்சியும் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்காக சில உதவி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது எனவே திசைகள் தொலைக்காட்சியுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட விரும்பும் நல்லுள்ளங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் திசைகள் தொலைக்காட்சி நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்காக இணைவோம் மனித நேயம் காப்போம் நாடு முழுவதும் ஐயாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது எஸ்ஓபி பொது நடமாட்ட கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறியுள்ள நான்கு தொழிற்சாலைகளை மூடுவதற்கு மலேசிய தேசிய பாதுகாப்பு மன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார் மேலும் எஸ்ஓபி விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டுக் கொண்டிருந்த இருபது கடைகளையும் மூடுமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சைப்ரஸில் ஏற்பட்ட மிக பெரும் காட்டு தீ சம்பவத்தில் நால்வர் பலியானதுடன் பலரின் வசிப்பிடங்கள் அழிந்ததாகவும் கூறப்படுகிறது அண்டை நாடுகளான கிரீஸ் இஸ்ரேல் மற்றும் பல நாடுகள் இந்த தீயை அணைப்பதற்கு தங்கள் நாட்டு தீயணைப்பு விமானங்களை அனுப்பியுள்ளன திருடோஸ் மலைப்பகுதியின் தெற்கு பகுதியில் தீ மூண்டதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து கருத்துரைத்த சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் அனாஸ்தாசியாடாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிறகு இதுவே நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தாகும் என்று கூறியுள்ளார் இதனிடையே இந்த தீ விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படும் அறுபத்தி ஏழு வயது ஆடவர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மியன்மாரின் மத்திய பகுதியான சஹாயிங்கில் மியன்மார் ராணுவ ஆட்சிக்கு எதிரான கலவரத்தில் பத்து போராளிகள் கொல்லப்பட்டதாக ஏஎஃபி செய்தி நிறுவனம் கூறியுள்ளது கடந்த வெள்ளி அன்று டெபாயின் நகரில் நடந்த இந்த போர் ராணுவ ஆட்சிக்கு எதிரான மிக மோசமான போராக சித்தரிக்கப்படுகிறது சில வாகனங்களில் வந்த இராணுவ படையினர் ஒரு கிராமத்தில் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடுகளை கிளப்பியதாக கிராமத்தினர் கூறிய வேளையில் இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் காயமுற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தினர் கண்காணிப்பு ரோந்தில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் தாக்கப்பட்டதினால் எதிர் தாக்குதல் நடத்த நேர்ந்ததாக அரசு சார்பு பத்திரிகைகள் தகவல் வெளியிட்டுள்ளன ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகளுடன் மோதும் கட்டாய நிலை ராணுவத்திற்கு ஏற்பட்டதாகவும் அவை தெரிவித்தன ஈரோ ஈராயிரத்தி இருபதில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் டென்மார்க்கின் இருபத்தி ஓரு வயதான இளம் ஆட்டக்காரர் டாம்ஸ் கார்ட் ஐரோப்பாவின் பல முன்னணி அணிகளின் பார்வையை ஈர்த்துள்ளதாக டெய்லி ஸ்டார் என்ற சஞ்சிகை தெரிவித்துள்ளது கடந்த பருவத்தில் டென்மார்க்கின் நோஜ்ஸ்லாண்ட் அணியிலிருந்து இத்தாலியின் பர்மா அணிக்கு ஆறு மில்லியன் பவுண்ட்ஸ் தொகையில் சென்ற டாம்ஸ் கார்ட் அந்த அணிக்காக இதுவரை முப்பத்தி ஐந்து ஆட்டங்களை ஆடி தற்போதைய நிலையில் மிகச்சிறந்த இளம் ஆட்டக்காரராக திகழும் அவரை பெறுவதற்கு இங்கிலாந்தின் டொட்டன்ஹாம் வெஸ்ட்ஹாம் மற்றும் லீட்ஸ் யுனைடெட் அணிகள் மும்முரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது இருபத்தி ஒரு வயதுடைய பிரான்சிஸ்கோ டின்காவ் இரவல் ஆட்டக்காரராக இங்கிலாந்தின் உல்ஸ் அணியில் இணைந்தார் அடுத்த பருவத்தில் அவரை இருபத்தி ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸில் இணைத்துக் கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் இருப்பதாக உல்ஸ் அணி தனது அகப்பக்கத்தின் வழி செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது பார்சிலோனா அணியுடன் இருக்கும் அந்த போர்ச்சுக்கல் விளையாட்டாளர் இதுவரை அந்த அணிக்காக மூன்று கோல்களை புகுத்தியுள்ளார் இளம் விளையாட்டாளரான அவர் மிகவும் திறமையானவர் என்பதுடன் வூல்ஸ் அணியில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக அந்த அணி தெரிவித்துள்ளது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மேகாஸ் மசாலா சுத்தம் தரம் பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகையான மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்